அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீஜித். தொடர்ந்து நாம் ஆன்மீக தமிழ் சேனலில் பல அரிய ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தினம் தினம் நாங்கள் போடும் ஆன்மீக தகவல்களை பெற முடியும். அவ்வாறு இன்றைய நாள் நாம் ஸ்ரீ சரஸ்வதி கவசம், பொதுவாக மாணவர்களானாலும் சரி, கல்லூரிகளில் படிக்கும் இளைஞர் பெண்களானாலும் சரி, அனைவருக்குமே படிப்பில் சிறந்து விளங்க பயன்படுத்தும் சரஸ்வதி கவசத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த சரஸ்வதி கவசத்தை நீங்கள் தெரிவதற்கு முன் சரஸ்வதி தேவியின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் பிரம்மா உலகை படைக்கின்ற போது அவரது உடல் இரு கூறுகளாக பிரிந்து ஒரு பகுதி ஆணாகவும் மற்றொரு பகுதி பெண்ணாகவும் மாறுகின்றது. அந்த பெண்ணே சரஸ்வதி என்று சில புராணங்கள் கூறுகின்றன. சரஸ்வதி தேவி பிரம்மாவின் நாவில் தோன்றியவர் என்றும் புராணங்கள் கூறுவதுண்டு. தேவி பாகவதத்தில் சரஸ்வதி தேவியானவள் சாத்வீக குணமுடையவள், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்தவள் என்றும், அணிகலன்கள் சூடி கைகளில் சுவடியும் வீணையும் ஏந்தியவள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் கலைவாணியானவள், பாடலில் உறைபவள், ஒலியில் உறைந்திருப்பவள், இசையில் கலந்திருப்பவள், அறிவின் உறைவிடம், நினைவின் உறைவிடம், சகல கல்விக்கும் சொந்தமானவள், மொழி மற்றும் எழுத்தின் வடிவானவள் என்றும், விஞ்ஞானம் கல்வி அறிவு போன்ற எண்ணற்ற கலைகளின் ஒருமித்த வடிவு என்றும் குறிப்பிடப்படுகிறது. வேதங்கள் சரஸ்வதியை நதியாக குறிப்பிடுகிறது. வேதம் என்பது அறிவு, அறிவின் ஆதாரம் மற்றும் அறிவின் கர்ப்பம் சரஸ்வதி என்று புராணங்கள் கூறுகின்றன. அனைத்து உயிர்களின் நாவினிலும் கலைமகள் வீற்றிருக்கின்றாள் என்கிறது கந்த புராணம். சரஸ்வதியை பற்றி தமிழில் சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை கம்பரும், சகலகலா வல்லவி மாலை என்ற நூலை குமரகுருவரரும் இயற்றியுள்ளார். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், சௌரம் என அனைத்து சமயங்கடந்த தெய்வமாக சரஸ்வதி தேவி வணங்கப்படுகிறார். இப்போது நாம் சரஸ்வதி தேவியை பற்றி பார்ப்போம். சரஸ்வதி தேவி கவசம். சரஸ்வதி என் தலையை காக்க வாக்கில் தலைவியாம் வாக்தேவி, நுதலை காக்க விரசு பகவதி, கண்ணை காக்க நாசி விமலை வாக்வாதினியால் காக்க, வித்தைக்கு உரிய தனி தேவதை என் உதடு காக்க, உயர் புகழ் பிராமி பல் வரிசை காக்க, மருவும் ஐம் என்றிடுமன்று கண்டம் காக்க, வாழ் ஹ்ரீமம் எழுத்து என்றன் பிடரியை காக்க, எழுத்தான ஸ்ரீம் என்தோல் காக்க, வித்யா திருஷ்டாத்மா என் மார்பில் இருந்து காக்க, எழுத்து வித்யா ரூபிணி என் நாபி காக்க, வாணி கரம் காக்க, எல்லா எழுத்தின் தேவி விழுத்தகையின் அடி காக்க, வாக்கிச் சென்று மேய அதிட்டான தேவதைத்தான் எந்தன் மழுத்த உறுப்பு எவற்றையும் காக்க காக்க, முன்கிழக்கில் சர்வகண்ட நாசி காக்க, அங்கியனும் திசைக்கண்ணே நின்று வீஜாட்சரி காக்க, மந்திரராஜத்தின் தேவி பொங்கு தெற்கிலே இருந்து காக்க காக்க, புகழ்மூன் அக்கரவிருவாள் நிறுதி திக்கில் தங்கியென புரந்து அருள்க, மேற்கு திக்கில் சாற்று நானுனியுரையும் அன்னே காக்க, துங்கமிகு சர்வாம்பிகைதான் வாயுதுண்ணு திசையில் என்னை காக்க, சத்தியவாகினி வடக்கில் காக்க, எல்லா கலையினும் உறைவாள் ஈசானம் காக்க, நத்து சர்வ பூசியைத்தால் ஊர்த்துவத்தில் நயந்திருந்து காத்தருள்க, அதோமுகத்தில் புத்தக வாசினியாகும் தேவி காக்க, புகழ்கிறந்த பீஜத்தின் உருவாய் நின்றாள் எத்திசைகளிலும் இருந்து காக்க காக்க, எளியனை கலைமகள்தான் என்றும் காக்க காக்க. இதுதான் சரஸ்வதி கவசம். இந்த கவசம் தமிழில் சொல்லப்பட்ட மந்திரம். கடவுளை பொறுத்தவரை மொழி ஒரு தடை கிடையாது. இந்த சரஸ்வதி கவசத்தை தினம் நீங்கள் சரஸ்வதி தேவியின் படத்திற்கு முன் நின்று கும்பிட்டு அவரை வணங்கி இந்த கவசத்தை சொல்லி தொடர்ந்து 48 நாள் நீங்கள் சொல்வீர்களானால் சரஸ்வதி தேவியின் கடாட்சத்தின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது நீங்கள் படிப்பதை மட்டும் கிடையாது, ஏதாவது தொழிலானாலும் சரி அல்லது ஏதாவது காரிய சித்தி ஆனாலும் சரி இந்த சரஸ்வதி கவசத்தை பயன்படுத்தலாம். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.